கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பாபா பக்தர்களுக்கு புரியும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் தரிசனம் பண்ண போகிற மூன்று தரிசனங்களும் மாபெரும் தரிசனங்கள், பாபாவோட மாபெரும் கருணை உள்ள தரிசனங்கள். சென்னையைச் சேர்ந்த சகோதரி சுஜாதா அவர்களுக்கு அவர் மகனுக்கு ஒரு மாபெரும் ஆபத்திலிருந்து காப்பாற்றி அற்புதம் புரிந்தது. குவைத்தில் இருக்கும் சகோதரி தீபிகா அவர்களுக்கு நினைத்த மாத்திரத்தில் தரிசனம் கொடுத்து அற்புதம் புரிந்தது. ஹோசூரைச் சேர்ந்த சகோதரி வசந்தா அவர்களுக்கு மங்கள ஆரத்தி எடுக்க என் ஆலயத்திற்கு வா என்று அழைத்து மாபெரும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது. இந்த மூன்று அற்புதத்தையும் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அற்புதத்தை தரிசிப்போம். சென்னையைச் சேர்ந்த சகோதரி சுஜாதா அவர்கள் தீவிரமான பாபா பக்தர். அவங்க மட்டும் இல்லை, அவங்க ரெண்டு குழந்தைங்களுமே பாபாவோட பக்தர்கள். ரொம்ப பாசமான குடும்பம். இந்த மாதிரி இருக்கும்போது பெரிய பையனுக்கு மோஷனில் பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. பையன் பயந்துட்டான். ஃபஸ்ட்டு டைம் வந்தவுடனே பயந்துட்டான். அம்மாட்ட வந்து சொன்னான். யாருக்குமே பயம் இருக்கும் இல்லைங்களா? அம்மாட்ட வந்து சொன்னால் அம்மா இந்த மாதிரி மோஷனில் பிளட் வருதுமோ எனக்கு பயமாக இருக்குது. அப்புறம் இம்மீடியட்டாக பக்கத்துலேயே ஒரு டாக்டர் இருக்கார், போய் பார்த்துருக்காங்க. அந்த டாக்டர் வந்து நான் ஒரு ஆயின்மெண்ட் எழுதி கொடுக்குறேன், அது ஆசன வாயில் தடவுங்க, சரியாக போயிடும், மூணு நாளில் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. மூன்று நாள், நாலு நாள், அஞ்சு நாள் ஆச்சு, பிளட் நிற்கவே இல்லை. மீண்டும் அதே டாக்டர்கிட்ட போனாங்க. இப்போ அந்த டாக்டர் என்ன சொன்னார், கவலைப்படாதீங்க, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கார், என் ஃப்ரெண்டு தான், லெட்டர் கொடுக்குறேன், நீங்கள் நேராக போய் அவரை பாருங்கள் நீங்கள் அப்படின்னாரு. நேராக அவரை போய் பார்த்தாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல், டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாரு. எனக்கு என்னமோ உள்ளே அந்த குடல் வாயில் பொண்ணு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் ஒரு மருந்து கொடுப்பேன், நீங்கள் அந்த ஆசன வாய்க்குள்ளே கைவிட்டு அந்த ஆயின்மெண்ட்டை தடவணும், இதுக்கும் இந்த பத்து நாளைக்கும் கேட்கலன்னா அதுக்கப்புறம் எண்டோஸ்கோபின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அதை வச்சு பார்ப்போம், ஏன்னா பிளட்டு உள்ளேருந்து எங்கேயாவது பார்ட்லேருந்து வருதான்னு நான் செக் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பெரிய இடியை தூக்கி தள்ளி வச்சிட்டார். இந்த சகோதரி கதறிட்டாங்க. நேராக பாபாட்ட தான் வந்தாங்க. பாபா, குழந்தைக்கு இப்படி ஒரு பயங்கரமான விஷயத்தை சொல்கிறாங்க, அவன் குட்டி பாப்பா, அவன் உங்கள் ஆசீர்வாதத்தில் பிறந்தவன், நீங்கள் தான் அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போது டாக்டர் கொடுத்த மருந்தை போட ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, அஞ்சு நாள் ஆச்சு, ஆறு நாள் ஆச்சு, நிற்கவே இல்லை, வீட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதன் பிறகு ஒரு செவ்வாய்க்கிழமை காலையில் நம்ம கோபுரம் டிவியில் உதியணும் மாமருந்து எபிசோடு டெலிகாஸ்ட் ஆச்சு. அதை பார்த்த உடனே சகோதரிக்கு ஒரு சின்ன ஐடியா, உடனே குழந்தையை எழுப்பி பாபாட்ட கூட்டு போய் நிற்க வச்சு ஒரு கிளாஸ் தண்ணியை வச்சு அவங்கள்ட்ட உதி இல்லை, அந்த எபிசோடில் சொன்ன மாதிரி கொஞ்சம் விபூதி இருந்தது, அந்த விபூதி அந்த தண்ணியில் கலந்து பாபாட்ட வேண்டிக்கிட்டு குழந்தை கொடுத்துட்டு பாபாட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. பாபா, 30 நாளைக்கு இப்போ இந்த விஷயத்தை, நான் இப்போ பண்ண விஷயத்தை பண்ணுவேன், 30 நாளைக்குள்ளே என் குழந்தைக்கு அந்த பிளட் வர நின்றுடணும், அது உங்கள் ஆசீர்வாதத்தால் நடக்கணும், அந்த அற்புதம் நீங்கள் நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து காலையில் சீக்கிரம் எந்திரிப்பாங்க, குழந்தைய எழுப்புவாங்க, குழந்தைய பாபாட்ட கூட்டம் நிற்க வச்சு உதி கலந்த தண்ணி கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. 15 நாள் ஆச்சு, எந்த ரிசல்ட்டு எந்த மாறுதலும் இல்லை, அப்படி பிளட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இவங்களுக்கு நம்பிக்கை தளரவே இல்லை, அவங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த டாக்டர் கொடுத்த மருந்தையும் போடுவாங்க, பாபாவோட அந்த உதி கலந்த தண்ணீர் அதையும் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. ஒரு 20 நாள் போன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது, அந்த பிளட் வர்றது லைட் லைட்டாக குறைஞ்சி 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 ஒரு 25 நாளில் டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆனால் இந்த சகோதரி நிறுத்தவே இல்லை. நான் பாபாட்ட 30 நாள் சொல்லியிருக்கேன், நீ 30 நாள் இந்த தண்ணி குடி, உனக்கு பாபா கண்டிப்பாக இந்த வியாதியை க்யூர் பண்ணி கொடுப்பார். இப்போ ஃபுல்லாக 30 நாள் முடிஞ்சது. பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி ஒரு பிரசாதம் நைவேத்தியம் பண்ணி நேர டாக்டர்கிட்ட போயிட்டாங்க. சார், இப்போ எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள் சார் குழந்தைய. அவர் செக் பண்ணி பார்த்துட்டு பர்ஃபெக்டாக பிளட் அரெஸ்ட் ஆகிடுச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போ நீங்கள் மருந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ட்டாரு. அந்த சகோதரி நேராக பாபா கோயிலுக்கு தான் போனாங்க. பாபா கோயிலுக்கு போய்
பாபா, என் குழந்தைக்கு இந்த மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்தி நீங்கள் அந்த பிளட்டை நிப்பாட்டிட்டீங்க. இது மாதிரி எந்த குழந்தைக்கு வந்தாலும் நீங்கள் கூட இருந்து காப்பாற்றுங்க பாபான்னு சொல்லிவிட்டு பாபாட்ட வேண்டிக்கிட்டு அங்கேருந்து குழந்தைய கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்னா, அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னான்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த உதயனும் மாமருந்து எபிசோட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், நீங்களாம் பாருங்கள். கேரளாலேருந்து ஒரு சகோதரி என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என் வீட்டில் உதி இல்லை, நான் விபூதியை தான் உதியாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதற்காக தான் அந்த எபிசோடே போட்டோம். எல்லா உதியும் ஒன்று தான், உதியில் பேதம் பார்க்காதீங்கன்றதுக்காக தான் அந்த எபிசோடே நம்ம டெலிகாஸ்ட் பண்ணோம். அந்த எபிசோடுக்கு ஒரு சக்ஸஸ் கிடச்சிது. உதி இல்லைன்னு இந்த சகோதரி சும்மா இருக்கலை, விபூதி எடுத்து உதியாக யூஸ் பண்ணாங்க. இதைத்தான் நான் சொல்கிறேன். நேற்று கூட ஒரு சகோதரி கமெண்டில், அண்ணா உதி எங்கே கிடைக்கும்னு கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு இந்த எபிசோடு தான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த சகோதரி அப்புறம் தேங்க்ஸ் பண்ணாங்க எனக்கு. இப்போ வாங்க அடுத்த அற்புதத்தை பார்ப்போம். தீபிகா குவைத்துலேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஆனால் எனக்கு ரெண்டு அற்புதம் நடந்தது இன்றைக்கி வியாழக்கிழமை, அந்த ரெண்டையுமே நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க எபிசோடு எப்பவுமே எப்படி பார்ப்பாங்களான்னா, வீட்டில் யூடியூப்பில் பெரிய ஸ்க்ரீனில் போட்டு விட்டுட்டு இவங்க சமைச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். இதே எபிசோட் ப்ளே ஆகிட்டா இருக்குமா, இதுதான் அவங்க ரெகுலர் ஸ்டைல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். இப்போ இவங்க பார்த்த எபிசோடில் ஆதம்பாக்கத்தை சேர்ந்த சகோதரி வந்து எனக்கு பாபா ரெண்டு கையும் வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு காட்சி கொடுங்கன்னு சொல்லி ஒரு எபிசோடு நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அந்த எபிசோடு இவங்க காதில் கேட்குறாங்க, ஆஹா இப்போ நமக்கும் அப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடச்சி அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம், அந்த சகோதரி வெளியில் இருந்தாங்க, டக்குன்னு ஆசீர்வாதம் கிடச்சிருச்சு. நமக்கு வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு நினச்சி அவங்க யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ஹாலுக்கு வராங்க, பார்த்தா நம்ம தம்ப்நெயிலில் அந்த பாபா படம் போட்டிருந்தோம். அந்த வீடியோ தம்ப்நெயிலோட ஸ்டாப் ஆகி நிற்கிதான், ஆனால் ஆடியோ மட்டும் போயிட்டே இருக்குதான். அந்த சகோதரி வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ பாருங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு அதே சகோதரிக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி குழந்தை வந்து, ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற குழந்தை, ஒரு இங்கிலீஷ் புத்தகத்தை துவைச்சிட்டா. குழந்தையை திட்டி தீர்த்துட்டாங்க. நான் கூட கேட்டேன், ஏமா ஒரு இங்கிலீஷ் புக்கு தொலைச்சது இப்படி திட்டுறீங்களே, ஆனால் விலையை கேட்டால் நீங்களே திட்டுவீங்கன்னா, ஒரு புத்தகத்தோட விலை 1500 ரூபான்னா தொலைச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதான் திட்டாங்க குழந்தைய. ஆனால் அவன் என்ன பண்ணா தெரியுமா, நேராக பாபாட்ட போய் நின்று, தாத்தா எனக்கு அந்த புக்கை கண்டுபிடிச்சி கொடுங்க தாத்தான்னு சொல்லி கேட்டா. எனக்கு வந்து நிகழ்ந்துட்டேன் நானும் பாபாட்ட வேண்டிக்கிட்டேன். ஆனால் இந்த வேலைக்கிழமை நடந்தது என்ன தெரியுமாண்ணா, அவள் ஸ்கூல்லேருந்து வரும்போது சிரிச்சுக்கிட்டே ஓடி வந்தா. என்னம்மா சிரிச்சுக்கிட்டே ஓடி வரேன்னு, அம்மா புக்கு கிடச்சிருச்சுமா, என் பக்கத்து பெஞ்சு பொண்ணு தான் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிருந்தா, இன்றைக்கி கொடுத்துட்டாம்மா, தாத்தாவுக்கு முதல்ல தேங்க்ஸ் பண்ணலாம் வாங்க, தாத்தா எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னான். அந்த குழந்தைக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை பார்த்தீங்களா. புக்கு தொலைஞ்ச உடனே இந்த சகோதரி திட்டினாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணா, நான் தாத்தாட்ட கேட்குறேன், தாத்தா கிட்ட தான் கேட்டார், அவர் அதை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டார். இந்த நம்பிக்கை தான் நான் வேணும்னு சொல்கிறேன். இந்த குழந்தை மனதிலிருந்து இந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா அந்த குழந்தைங்க ஜெயிச்சிருவாங்க லைஃப்பில். கடவுள் நம்பிக்கை வரணும், பாபாவின் மீது நம்பிக்கை வரணும், அதான் ரொம்ப முக்கியம். வாங்க அடுத்த அற்புதத்தை தரிசிப்போம். அடுத்த அற்புதம், நான் மெய்சிலிர்த்து போன அற்புதம். உங்களுக்கும் அதே மெய்சிலிர்ப்பு உங்களுக்கும் வரும். ஒரு சகோதரி ஹோசூர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, வசந்தான்ட்டு. ஆனால் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க சேனலில், மெசேஜ் இக்னோர் பண்ணாதீங்க, அந்த மெசேஜில் ஒரு அருமையான தகவல் இருக்கும்னு சொல்லுவீங்க. நான் எல்லா மெசேஜையும் கவனமாக கேட்பேன். ஒரு மூணு வாரம் பாபா கோயிலுக்கு போக முடியல என்னால், வேழக்கிழமை போயிடுவேன். ஆனால் எனக்கு ஒரு ரெண்டு நாளாக தொடர்ந்து மங்கள ஆரத்தி எடுக்க என் ஆலயத்திற்கு வா அப்படின்னு ஒரு மெசேஜ் வருதுன்னா யூடியூப்பில், ஆனால் அடுத்த நிமிஷம் தேடினது கிடைக்க மாட்டேங்குது அந்த எபிசோட். அந்த மெசேஜ் அடுத்த நிமிஷம் காணாமல் போயிடுதுன்னா, நானும் திருப்பி தேடி தேடி பார்ப்பேன், கிடைக்காது, திடீர்னு வரும், திடீர்னு காணாமல் போயிடும். அப்போது எங்கள் வீட்டுக்கார்ட்ட கூட சொன்னேன், எங்கள் மங்கள ஆரத்தி எடுக்க வான்னு சொல்லி பாபா கூப்பிட்றாரு அப்படின்னு. அம்மா நீ மனசுக்குள்ளே எந்த ஆசையும் வளர்த்துக்காத, ஆரத்திலாம் எந்த பாபா கோயிலையும் நம்மளை எடுக்க விட மாட்டாங்க, அதனால் நீ ஆசைப்படுறது நீ பாபா கோயிலுக்கு போ, நீ போயிட்டு வா. நீங்கள் வரீங்களாங்க? இல்லை எனக்கு வர முடியாது, வேலை ஜாஸ்தியாக இருக்குது இன்றைக்கி வியாழக்கிழமை. அவர் எங்கேயோ தள்ளி ஒர்க் பண்ணுறாரு, ஹவுஸ் ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி. இப்போ இந்த சகோதரி இன்றைக்கி கோயிலுக்கு போகிறதா முடிவு பண்ணிட்டாங்க. வியாழக்கிழமை ஒரு கேசரி பண்ணி எடுத்துக்கிட்டு ஜம்முனை பாபா கோயிலுக்கு 6:30 கிளம்புனா மழை அடித்து ஊற்று தான், வெளியே போகவே முடியல. டூ வீலரில் தான் போகணும், கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது, நல்ல பெரிய பாபா கோயிலாம். 7:30 ஆகிடுச்சு. சரி இப்பவும் விடாமுயற்சியாக குழந்தையும் கொட்டிக்கிட்டு கிளம்பிட்டாங்க சகோதரி. இவங்க போய் சேரும்போது 7:40.
போனால் ஈவினிங் ஆரத்திலாம் முடிச்சிட்டாங்க. அந்த ப்ரீஸ்ட்கிட்ட கேசரியை கொடுத்து நைவேத்தியம் பண்ணி கொடுங்க சார், நான் எல்லோரும் கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கோவிலில் வந்து மழை ஜாஸ்தியாக இருக்குது, இரவு ஆரத்தி சீக்கிரம் பண்ணலாமான்னு பிளான் பண்ணுறோம், நீங்கள் இருந்து பார்த்துட்டு போங்க. இந்த சகோதரி அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு, நம்ம இரவு ஆரத்தியை பார்க்க போகிறோம், நம்ம பாபா கூப்பிட்டது மங்கள ஆரத்தி எடுக்கவான்னு கூப்பிட்டாரு, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. இரவு ஆரத்தி ஃபுல்லாக முடியுது, எல்லாம் பாட்டெல்லாம் பாடி முடியுது, ஆரத்தியெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த சகோதரி கிட்ட கூப்பிடவே இல்லை, யாரையுமே கிட்ட கூப்பிடல, ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம மக்கள்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த சகோதரிக்கு தெரியாத ஒரு விஷயம் நடக்குது. அந்த கோயிலில் உள்ளே நல்ல பெரிய ஹாலாக இருக்கிறதுனால ஒரு குட்டி தேர் வச்சுருக்காங்க. அந்த தேர் பாபாவோட விக்கிரகத்தை வச்சு அந்த தேரை ஒரு ஊர்வலம் மாதிரி உள்ளே ரவுண்ட் அடிப்பாங்களாம். இப்போ இந்த அம்மா போய் அந்த கேசரி பாத்திரத்தை கொடுக்குறீங்களா, நான் எல்லோரும் கொடுத்துட்றேன்னு சொல்லுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், தேரும் பார்த்துருங்க, தேர் பார்த்துட்டு அதுக்கு பிறகு மக்கள் வெளில போகும்போது நீங்கள் கேசரி கொடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பிரீஸ்ட் சொல்கிறாரு. இப்போ தேர் அழகாக டெக்கரேட் பண்ணி எல்லோரும் மக்கள்லாம் உட்காந்துட்டாங்க. தேர் அழகாக சுற்றி வருது, தேர் சுற்றி வந்து நிலைக்கு வந்த உடனே அந்த பிரீஸ்ட் சொல்கிறாரு, 9 சுமங்கலிகள் வாங்க, மங்கள ஆரத்தி எடுக்கணும். இந்த சகோதரிக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. சாதாரண விஷயம் இல்லை, ஒரு ஒரு மெசேஜ் வந்து எவ்வளோ உண்மையாகுது பாருங்கள். இப்போ என்னென்னா 9 சுமங்கலிகள் வாங்கன்னு கூப்பிட்டாங்க, தன்னை கூப்பிடுவாங்களான்னு சகோதரிக்கு அப்படி ஒரு ஆசை. அந்த ப்ரீஸ்ட்டு கை காமிச்சு நீங்கள் வாங்க முன்னாடி அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு ஆரத்தி அந்த சகோதரி தான் எடுத்தாங்களாம், 9 சுமங்கலிகள் ஆரத்தி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சகோதரி வந்து எங்கிட்ட சொல்லும்போது கதறிட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது 100% உண்மைனா, நமக்கு வர மெசேஜை இக்னோர் பண்ணாதீங்கன்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க சேனலில், அது எந்த அளவுக்கு உண்மையாயிடுச்சுன்னு எனக்கு இப்போ தான் நான் புரியுது எனக்கு அப்படின்னாங்க. இதெல்லாம் எதனால் நடந்தது தெரியுங்களா, அவங்க நம்பினாங்க பாபாவை, நான் சொன்னதுனால அவங்க எடுத்துக்கல. மங்கள ஆரத்தி எடுக்க என் ஆலயத்திற்கு வான்னு கூப்பிட்டா இந்த அம்மா நம்பினாங்க என்னை மங்கள ஆரத்தி எடுக்க வைப்பார் பாபா. இவங்களுக்கு அது அதோட விஷயமே புரியல, இவங்க நினச்சிட்ருக்காங்க அந்த ரெகுலர் ஆரத்தின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆரத்தி இருக்குன்றது பாபாவுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. அசத்தி விட்டார். இந்த 3 நிகழ்வும் அப்படியே கணக்கு போட்டு பாருங்களேன். அந்த சகோதரி உதயனு மாமர்ந்த எபிசோடு பார்த்துட்டு, நான் புதி கலந்த தண்ணியை கொடுத்தா என் குழந்தைக்கு சரியாக போகும், 30 நாளில் நம்பினாங்க சரியாக போச்சு. அந்த குட்டி பாப்பா என் புக்கை தாத்தா கண்டுபிடிச்சி கொடுப்பாருன்னு சொன்னாங்க, கண்டுபிடிச்சி கொடுத்துட்டார் தாத்தா. இந்த சகோதரி மங்கள ஆரத்தி எடுக்க வான்னு சொல்லி கூப்பிட்டவர் மங்கள ஆரத்தி எடுக்க வச்சார். இதுதான் பாபா, நான் மீண்டும் மீண்டும் திரும்ப 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 உங்களிடம் சொல்கிற வலியுறுத்துகிற ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா, நம்புங்கள், பாபாவை நம்புங்கள், நமக்கு அற்புதங்களை கொட்டி கொண்டே இருப்பார். அவர் கஜானா திறந்தா இருக்குது, நம்ம தான் எடுத்துக்க போகிறதில்ல. அவர் திருப்பி திருப்பி தான் சொல்கிறார், இந்த கஜானா நிரம்பி வழிகிறது வந்து எடுத்துக்கங்கிறார். பணம் தானா அது? பணம் கிடையாது, ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் நம்மெல்லாம் நமக்கு அவர் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கார். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி உங்கள் அத்தனை பேருக்கும் அற்புதங்கள் நிகழும், அந்த அற்புதங்கள் நம்ம கோபுரம் டிவியில் சொல்வோம், அதான் உண்மை. அடுத்த அற்புதம் என்ன தெரியுங்களா, அமெரிக்காவில் வசிக்கும் ஒரு சகோதரிக்கு அற்புத மழை பொழிஞ்சிருக்கார், அதுதான் பார்க்க போகிறோம். சத்குருவின் கடாட்சம் உங்களுக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.